இந்த வாரம் தண்டோரா வாய்ஸில் நம்பர் ஒன் முதல்வர் இபிஎஸ் கவர்னர் காங்கிரஸ் கடுப்பில் வெளியேறிய திமுக முரசொலியில் பிரேமலதாவிற்கு பிச்சைக்காரி பட்டம் முடிவுக்கு வந்த அதிமுக பாமக டீல் அப்செட்டான எட்டனா உண்மையான தமிழின துரோகி திருமாவளவன் தான் செங்கோட்டையில் ஸ்டாலின் பானபுத்திரன் பதில்கள் இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களுடன் உங்கள் தண்டோரா வாய்ஸ் வார இதழ் தற்போது கடைகளில் எல்லா இந்துக்களையும் ஒரு குடையில் கீழ் நாங்கள் கொண்டு வந்தோம்னா இந்துக்கள் ஓட்டு வங்கி சிதறிவிடக் கூடாது இந்துக்கள் ஓட்டு வங்கி இனிமேல் நமக்கு கிடையாது என்ற பயம் திரு மு க ஸ்டாலின் அவருக்கு வந்திருக்கிறார்தான் சனாதன தர்மத்தை எடுத்து கூட்டம் போட்ட திருச்சியில் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடத்திய திருமாவளவன் வேலை கையில் பிடிச்சிருக்காரு நீங்கள் எந்த வேலை நீங்கள் பழித்தீர்களோ எந்த வேலை நீங்கள் அவமானப்படுத்தீர்களோ அந்த வேலை எங்களுக்கு கையில் கொடுக்குறாரு இதுதான் எங்களோட வெற்றி கிரகணத்துக்கு பிரியாணி ஓசிச்சு ஒரு பிரியாணி சாப்பிடுன்னு சொல்ற வீரமணி இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறார் தயவுசெய்து வீரமணி வெளியில் வர சுவீரப்பாண்டியன் எங்கே போனார் ஊரை விட்டே ஓடிட்டாரா எல்லாத்துக்கும் பொங்குவார டெய்லி காலையில் கலைஞர் டிவியில் வந்து பொங்குவார டெய்லி இந்து சமூகம் சம்மந்தப்பட்ட எந்த பண்டிகை வந்தாலும் உங்களுக்கு எதிர்வினையாற்றுவார் திருமாவளவன் சனாதனத்துக்கு எதிர்ப்பு கூட்டம் நடத்தினார் திருச்சியில் சனாதனத்தை வேறுன்னு சொன்னார் அவர் வேலை கொடுத்து பூசு கொடுக்குறாரு அதுக்கு வந்து வீரமணி அவருக்கும் சுவீரப்பாண்டியோட கருத்து அப்போ கேட்க நல்லா வாயை தெரிஞ்சு சாப்பிடுங்க கஞ்சல் உடம்புல உடம்புன்னு குடிப்பீங்க ஆனால் பொங்கல் கழிக்கிற மட்டும் அரிசி போட மாட்டீங்க நெருப்பு பற்ற வைக்க மாட்டேன் சும்மா க்ளவுஸை போட்டு கட்டிட்டு ஒரு போஸ்ட் கொடுக்கும் உண்மையான இந்துவா நீங்கள் இருந்தாலும் நீங்கள் எப்படி வேலை மு க ஸ்டாலின் கொடுப்பீங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு எல் முருகன் அவர்கள் வேல் யாத்திரை பயணம் மேற்கொண்டார் அதுக்காக கையில் வேல் ஏந்தி நிறைய இடங்களுக்கு சென்று வந்தார் அப்போது வந்து விமர்சனம் பண்ண சில கட்சி தலைவர்கள்லாம் இப்போ அவங்களும் கையில் வேல் ஏந்தி நிறைய பிரச்சார மேடைகள்லாம் பார்க்க முடியுது இது எதனால சார் இந்த மாற்றம் இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன இது வந்து மாற்றம் இல்லைங்க இந்துக்கள் வந்து ஒரு குடையின் கீழ் ஒன்றுபட்டு விட்டார்கள் ஒட்டுமொத்த முருக பக்தர்கள் எல்லாம் எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கக்கூடிய மாநில தலைவர் எல் முருகன்ஜியோட வேல் யாத்திரையின் மூலம் எல்லா இந்துக்களையும் ஒரு குடையின் கீழ் நாங்கள் கொண்டு வந்தோம்னா இந்துக்கள் ஓட்டு வங்கி சிதறிவிடக்கூடாது இந்துக்கள் ஓட்டு வங்கி இனிமேல் நமக்கு கிடையாதுன்னு என்ற பயம் திரு மு க ஸ்டாலின் அவருக்கு வந்திருக்கிறார் தான் கிளவுஸ் போட்டு 5 கிலோ வேலை கையில் தூக்குறாரு உதயநிதி ஸ்டாலின் வேலை கையில் தூக்குறாங்க கனிமொழி வேலை கொடுத்தா தட்டி விடுறாங்க சனாதன தர்மத்தை எடுத்து கூட்டம் போட்ட திருச்சியில் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடத்திய திருமாவளவன் வேலை கையில் பிடிச்சிருக்காரு நீங்கள் வேலை வேண்டாம் வேண்டாம்னு சொன்னால் முருகர் உங்கள் வேலை தூக்க வைக்கிறார் பாருங்க அதாங்க இந்து மதத்தோட ஒரு சக்தி அதாங்க இந்து மதத்தோட தர்மம் நீங்கள் எந்த வேலை நீங்கள் பழித்தீர்களோ எந்த வேலை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்களோ அந்த வேலை எங்களுக்கு கையில் கொடுக்குறாரு பாருங்க இதுதான் எங்களோட வெற்றி இதோட ஒரு பெரிய வெற்றி வேணுமா ஆனால் இந்த போலியான வேலை தூக்குற வேலை இனிமேல் நடக்காது தான் நம்மளுடைய பதிவு இவர்கள் எப்படி வேலை பிடிக்கிறாங்க வேலை பிடிப்பதற்கு ஒரு 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 முறை இருக்கிறது நீங்கள் வந்து க்ளவுஸை போட்டுக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுக்குறாரு ஒரு 5 கிலோ வெள்ளிக்கு ஆசைப்பட்டு அந்த போஸ்ட்டை கொடுக்குறாரு உதயநிதி ஸ்டாலின் எல்லா சாமியாரையும் சந்திக்கிறாரு கிட்டத்தட்ட பார்த்தா இப்போ மேல்மருவத்தில் ராஜபராஸ்தி பங்காரு லட்சுமணன் பங்காரு அடிகளாரை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு இன்னும் இப்போ பல சாமியார்கள் போயிட்டு அவர் வந்து மண்டிக்கிட்டு உட்காந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராரு கனிமொழி அவர்கள் வந்து குங்குமம் விட்டுட்டு எல்லா இதுக்கும் போகிறாங்க வேலை கொடுத்தா தட்டி விட்றாங்க திருமாவளவன் நாங்கள் வேலை பிடிச்சி நாங்கள் இந்துக்களுக்கு எதிராகலன்னாரு இப்போ ஆவணா இவங்களுக்கு எல்லாம் பொங்குகிறார் இவங்களுக்கு எல்லாம் பினாமியா இருக்குன்ற இவங்களுக்கு எல்லாம் மூட்டச்சத்து கொடுக்குன்ற இவர்களுக்கு எல்லாம் மூல காரணமா இருக்குன்ற பன்னிக்கு புணல் போடுவேன் கிரகணத்துக்கு பிரியாணி ஓசிச்சு ஒரு பிரியாணி சாப்பிடுன்னு சொல்ற வீரமணி இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறார் தயவுசெய்து வீரமணி வெளியில வாங்க உங்கள் கொள்கை உங்களோட சிஷ்ய பிள்ளைகள் உங்களுடைய நண்பரோட பிள்ளைங்க உங்களோட கட்சி உங்களுடைய தாய் கழகத்தில் வந்து திமுக கட்சியை சேர்ந்துருக்கெல்லாம் வேலை பிடிக்கிறாங்களே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தூங்கிட்டு இருக்கீங்களா கண்டன அறிக்கை கொடுக்க வேண்டியதுன்னு வீரமணி அவர்கள் திராவிட கட்சிக்கு எதிரான செயற்பாட்டை திரு மு க ஸ்டாலின் சொல்கிறார் திராவிட கட்சிக்கு உட்பட எதிரான உதயநிதி செய்கிறார் திராவிட கட்சிக்கு கொள்கைகளுக்கு எதிரான செயலை கனிமொழி செய்கிறார்கள் திருமாவளவன் செய்கிறார் இன்னும் பல பேர் வந்து வேலை பிடிக்கிறது வந்து எங்கள் கட்சிக்கு எதிரானதுன்னு சொல்லுங்கள் சுவீரப்பாண்டியன் எங்கே போனார் ஊரை விட்டே ஓடிட்டாரா எல்லாத்துக்கும் பொங்குவார டெய்லி காலையில் கலைஞர் டிவியில் வந்து பொங்குவார டெய்லி இந்து சமூகம் சம்மந்தப்பட்ட எந்த பண்டிகை வந்தாலும் உங்களுக்கு எதிர்வினை ஆற்றுவார் இன்றைக்கு நீங்கள் எதிர்வினை ஆற்றக்கூடிய அந்த எதிர்வினை ஆற்றக்கூடிய கட்சி தலைவர்களே வேலை பிடிச்சிட்டு இருக்காங்க எங்க பண்ணீங்க நீங்களா தயவுசெய்து வெளில வாங்க இதுக்கு கருத்து சொல்லுங்க மு க ஸ்டாலின் வேலை பிடிச்சிருக்காரு உங்க கருத்து என்ன வீரமணி அவர்கள் கருத்து என்ன சுபவீரப்பாண்டியன் கருத்து என்ன திருமாவளவன் சனாதனத்துக்கு எதிர்ப்பு கூட்டம் நடத்தினார் திருச்சியில சனாதனத்தை வேறு இருப்போம்னு சொன்னாரு அவர் வேலை பிடித்து பூஸ் கொடுக்குறாரு அதுக்கு வந்து வீரமணி அவர்களும் சுவீரப்பாண்டியோட கருத்து என்ன உதயநிதி ஸ்டாலின் வந்து நான் கடவுளை கும்பிட மாட்டேன் கடவுள் மறுப்பு கொள்கை விடுன்னு பிள்ளையார வச்சுட்டே சொன்னாரு விநாயகர் சக்தி நீங்க டுட்டு போட்டாரு அவர் வேலையை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு சாமியார் காலடி போய் விழுகிறாரு இதற்கான ஒரு எதிர்வினை ஆற்றாமல் ஏன் வீரமணி அவர்களும் சுபவீரப்பாண்டி தூங்கிட்டு இருக்காங்க அவங்க கருத்து என்ன போலி வேலை எடுத்துக்கொண்டு நீங்கள் வேஷம் போடுகிறீர்கள் வேலை பிடிப்பதற்கு ஒரு தைரியம் வேண்டும் வேலை பிடிப்பதற்கு ஒரு கண்ணியம் வேண்டும் வேலை பிடிப்பது ஒரு பக்தி வேண்டும் இந்த ஓட்டுக்காக எப்படியாவது இந்துக்கள் ஓட்டை கவர வேண்டும் என்றுக்காக வேலை கொடுத்து நீங்கள் போஸ்ட் கொடுத்தா அவங்ககிட்ட முருகர் வந்துடாரு நினைக்காதீங்க ஆனால் எந்த வேலையை நீங்கள் அவமானப்படுத்தணும்னு சொல்லி எந்த கந்த வேலை நீங்கள் அவமானப்படுத்தணும்னு சொல்லி கருப்பர் கூட்டத்துக்கு பணத்தை கொடுத்து எங்களுடைய எல்லா மத கடவுளையும் எல்லா இதிகாசங்களையும்
கேவலமாக சித்தரித்து யூடியூப் போட வச்சிங்களோ, யூடியூப் போட வச்சு இல்லாமல் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி குண்டாசு போனால் அவங்கள குண்டாசு பொருந்து உடச்சி வெளியில் கொண்டு வருவதற்கான வழக்கறிஞர்களுக்கான பணத்தை கொடுத்து இன்டைரக்டாக எப்படி திமுக உழுத வச்சோ, இன்றைய வரையும் எங்களுடைய மாநிலத்துறை எல் முருகன்ஜி வந்து கருப்பர் கூட்டத்துக்கு எதிரான கண்டனத்தை பதிவு செய்கிறப்ப திரு மு க ஸ்டாலின் வாய் மூடி மௌனமாக இருக்காரு, வாய் திறந்து பேசுங்க, கருப்பர் கூட்டம் எதிர்க்க கண்டனத்தை தெரிவிக்க, இல்லாட்டி கருப்பர் கூட்டத்தை நீங்கள் தான் நடத்துறீங்கன்னு நாங்கள் சொல்லுவோன்னு சொன்னால் கூட இன்றைக்கு வரையும் கருப்பர் கூட்டத்துக்கு எதிரான ஒரு கண்டனத்தையோ ஒரு விமர்சனத்தையோ எதையுமே திரு மு க ஸ்டாலின் முன்வைக்கல. எப்படி வைப்பார்னா, அந்த கருப்பர் கூட்டத்துக்கு பணம் கொடுத்து இந்து மத இதிகாசங்களை கேவலப்படுத்த சொல்லி வீடியோ போட சொன்னதே திமுக தான், திமுக ஐடி விங்கு தான். திமுகவில் ஐடியில் வேலை செஞ்ச அதே செந்தில் வாசன் திமுகவுடைய ஐடி விங்கிலேருந்து வேலை செஞ்சுட்டு வெளியில் வந்து திமுக ஃபண்டு கொடுத்தா கருப்பர் கூட்டத்துக்கு எதிரான அவங்க அந்த இணையதளத்தை ஆரம்பிச்சு எல்லா இதையும் போட்டாங்க. இது வெட்ட வெளிச்சமா மக்களிடம் கொண்டு போய் எங்களுடைய மாநிலத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டார். இன்றைக்கு 38 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் எங்கெங்க முருக கடவுள் இருக்காரோ அங்கெல்லாம் வேலை சாத்தி ஃபைனலாக கொண்டு போயிட்டு திருச்செந்தூரில் வேலை சாத்திட்டு இருக்கோம். அதாவது என்ன சொல்றேன், சூர சம்ஹாரம் அப்படின்ற விஷயத்தை கூட முழுமையாக சொல்ல சொல்றேன். ஆண்டிப்பள்ளி ராஜா சூர சமாரன்றாரு, இந்த சைடு மு க ஸ்டாலின் சூர சம்சாரன்றாரு. என்ன விஷயத்துக்கு நம்ம பேச போகிறோம், எது வந்து நம்ம இதனால் வரைக்கும் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கொண்டு பொங்கல் வந்து நெருப்பே இல்லாமல் பொங்கலை கட்டி ஒரு படம் காட்டினோம், அதற்குள்ள நம்ம கண்டனம் தெரிவித்தோம். நீங்கள் வந்து ரம்ஜான் பண்டிகைக்கு போனால் குல்லாவை போட்டு கஞ்சி குடிக்கிற மாதிரி நடிப்பீங்களா, கஞ்சியாவை லொடகுலொடகுன்னு பிடிப்பீங்களா, கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் கேக்கு கொடுத்தானா கேக்கு சாப்பிட்ற மாதிரி நடிப்பீங்களா, நல்லா கேக்கை நல்லா வாயை திறந்து சாப்பிடுவீங்களா? அப்போ கேக்கை நல்லா வாயை திறந்து சாப்பிடுவீங்க, கஞ்சை லொடகுலொடகுன்னு பிடிப்பீங்க, ஆனால் பொங்கல் கழிக்கிற முன்னும் அரிசி போட மாட்டீங்க, நெருப்பு பற்ற வைக்க மாட்டேன், சும்மா கிளவுஸை போட்டு கட்டிட்டு ஒரு போஸ்ட் கொடுப்பீங்க. அப்போ போலியான இந்து உணர்வுகள் மாதிரி தேர்தலுக்காக சித்தரிக்க வருகிறார்கள். தயவுசெய்து இந்துக்களை விழித்துக் கொள்ளுங்கள். திமுகவை சேர்ந்தவர் ஒரு தீய சக்தி, திமுக போலியான ஓட்டுக்காக போலியாக வேலை பிடிக்கிறார். இங்கே இருக்க இந்து உணர்வுகள் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த ஓட்டுக்காக யார் யார் இந்த நம்மளுடைய மத கடவுளை இழிவுபடுத்துகிறார்களோ அவங்களுக்கு நீ கண்டனம் தெரிவிக்கணும். ரெண்டாவது நம்ம என்ன கண்டனம் தெரிவிக்க விரும்புகிறோம் என்றால், இன்றைக்கு வந்து இந்துக்கள் நம்மளுடைய திமுக ஒன்றரை கோடி பேரில் வந்து 1 கோடி பேர் இந்துக்கள் சொல்கிறார். இந்த 1 கோடி பேருடைய உணர்வுகளை திமுகவை சேர்ந்த திமுக ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ கனிமொழியை மதிக்கவில்லை. நம்மளுடைய மத உணர்வுகளையும் நம்மளுடைய பண்பாட்டையும் எல்லா மேடையிலையும் கேவலமாக பேசுகிறாங்க. அப்போ திமுக தனக்கு சீட்டு கொடுத்துரும், திமுகவுடைய பதவி எதனா வாங்கி பணம் சம்பாரிச்சிடலாம், எதனா அதிகாரத்தை கைப்பற்றலாம்னு சொல்லி இந்த போலி இந்துக்களாக இருக்கக்கூடிய அந்த திமுக தொண்டர்கள் வேலை கொடுக்குறாரு, அவர்கள் தான் இந்த பதிவை சொல்கிறேன். நீங்கள் வந்து போலியாக இருந்தால் வேறு ஏதாவது விஷயத்தை பண்ணி உங்களுடைய தலைவரை கவர்ந்து கொள்ளுங்கள், அது மூலம் அதிகாரம் பெறுங்கள், பணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இதற்காக எங்கள் நாங்கள் வந்து பூஜிக்கிற எங்களுடைய இந்துக்களை எங்களுடைய வேலை கொண்டு போய் வேலை மதிக்காத, வேலை பற்றி எதுவும் தெரியாத, வேலை கேவலமாக பேசுகிற ஆள்கிட்ட போய் திணிக்காதீங்க. உங்களுக்கு ஓட்டு வேணுமா, உங்களுக்கு பணம் வேணுமா, உங்களுக்கு அதிகாரம் வேணுமா, உங்களுக்கு பதவி வேணுமா, போய் மு க ஸ்டாலின் காலில் விடுங்க. அதை பற்றி நாங்கள் யாரும் கேட்க மாட்டோம். அந்த இடத்துல எங்களுடைய மத உணர்வுகளை நீங்கள் புண்படுத்தாதீங்க. கேட்டால் நாங்கள் உண்மையான நாங்களும் இந்துக்கள் தான் சொல்வீங்க. உண்மையான இந்துவா நீங்கள் இருந்தால் நீங்கள் எப்படி வேலை மு க ஸ்டாலின் கொடுப்பீங்க? உண்மையான இந்து வித்துவா நீங்கள் இருந்தால் நீங்கள் எப்படி வேலை உதயநிதி ஸ்டாலின் சொல்வீங்க? உண்மையான இந்துவா நீங்கள் இருந்தால் எப்படி நீங்கள் வேலை திருமாவளவன் கொடுப்பீங்க? ஏன்னா இந்த வேலை பற்றி நம்மளுடைய கந்தசஷ்டி கவசத்தை கேவலமாக சித்திரத்து கருப்பு கூட்டத்துக்கு மூலம் பணம் கொடுத்து இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணதே திருமாவளவனும் அந்த திமுகவோட கோஷ்டின் தான். அது எல்லாருக்குமே தெரியும். அப்ப திருடன் கிட்டே சாவி கொடுக்குற மாதிரி இவர்கள் எல்லாம் பண்ணுவாங்க. இங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய அந்த ஓட்டுக்காகவும் திமுக கொடுக்க அதிகாரத்துக்காகவும் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் நக்கி பிழைக்கின்ற அந்த திமுக தொண்டர்கள் எங்களுடைய வேலை கொண்டு போய் சாத்தி எங்க முருகப்படலை தயவு செய்து கேவலப்படுத்தாதீங்க. எங்களை முருகப்பெருமான நாங்கள் தெய்வமாக வணங்குறோம். எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு கடவுள் அந்த வேல் மிகப்பெரிய சக்தி, வெற்றி வேல் வீர வேல்னு சொல்றது எங்களுக்கு மிகப்பெரிய உத்தியோகத்தை கொடுக்கறது. அந்த சக்தியை கொண்டு போய் அந்த சக்தியை தெரியாத, அந்த சக்தியை அந்த சக்தியை பற்றி புரிதல் இல்லாமல் அந்த சக்தியை மதிக்காத ஆளுட்டு அந்த வேலை கொடுத்து அந்த வேலுடைய பெருமையும் மாண்பையும் தயவு செய்து திமுகவை சேர்ந்த இந்துக்கள் கேவலப்படுத்தாதீங்க. அப்படி நீங்கள் வேலை கொடுக்கணும்னு நீங்கள் வந்து மு க ஸ்டாலினுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் பண்ணுங்க. போய் அவர் காலில் விடுங்க, போய் அவருக்கு வந்து விசிறுங்க, அவர் என்னென்ன வேலை சொல்றாரோ செஞ்சு அது மூலம் பதவி வாங்கிக்கோங்க. இதற்காக உண்மையான இந்துக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தி பிடிக்காத ஒருத்தவட்ட வேலையை பிடித்து பிடித்துற மாதிரி போஸ்ட் கொடுத்து வந்து ஒட்டுமொத்த இந்து உணர்வாளர்களை துன்புறுத்தாதீங்க தான் நம்மளோட கோரிக்கை. உங்கள் விளக்கங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.